ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் மேட் சன்ஸ்கிரீன் பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்கிரீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப நல்லா வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வீடியோக்குள்ள போய் இந்த ரெமடி எப்படி மேக் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும், நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் அது ஆர்வம் இருந்தால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹோம் மேட் சன்ஸ்கிரீன் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்னு பார்த்துட்டிங்கன்னா, கோகோனட் மில்க் தேவைப்படும். ஸோ தேங்காய் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப திக் மில்க்காக வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க வேண்டாம். அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி ஆட் பண்ண கிடையாது, ரொம்ப ஒரு திக் ஷேக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் எடுத்துக்கலாம். பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து கோகோனட் மில்க் வந்து ஒரு ஹாஃப் கப் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கால் கப் அளவு வந்து பால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோகோனட் மில்க் எதுக்காக எடுத்திருக்கேன் இந்த சன்ஸ்கிரீன் மேக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நேச்சுரலாகவே எஸ்பிஎஃப் லெவல் இருக்குது. ஸோ அது நம்மளோட ஸ்கின்னை வந்து சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக கோகோனட் ஆயில் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே ஸ்கின்னை ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கலாம். பட் நம்ம ஸ்கின்ல அதிகமாகவும் வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ணாலும் பிம்பிள்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரியான க்ரீம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இது கூட கொஞ்சமாக வந்து ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் அண்ட் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம கொண்டு வரதுக்காக நான் அந்த ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்து அந்த மில்க் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த ரைஸ் ஃப்ளவரை நம்ம தனியாக எடுத்துடலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீமை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின்ல உள்ள டேன் வந்து டே பை டே வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்னும் டேன் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட நான் கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் எதுனாலும், இல்லை நார்மலாக தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 4 ஏலக்காய், அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் இருக்கு இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸில், அது ரெண்டு வந்து எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து கம்பல்சரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து சாஃப்டனாகவும் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ரெண்டையுமே வந்து நல்லா தட்டிக்கோங்க, கல் வச்சு நல்லா தட்டிட்டு நான் அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த வாட்டர் டெக்ஸ்சர் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி விட்டுடலாம். அண்ட் இதை வந்து மினிமம் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வச்சு ஹீட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுவுமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து க்ரீமி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் வரணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் நான் வந்து இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட சன்ஸ்கிரீம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சன்ஸ்கிரீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சன்ஸ்கிரீமை வீட்டில் இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டாம். நான் சீக்கிரமாக வந்து வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணுற மாதிரியான சன்ஸ்கிரீம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அது என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுந்ததும் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பால் வச்சு நல்லா உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணிடுங்க. நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. டோனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சன்ஸ்கிரீம் எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஒரு சிலர் வந்து டோனர் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஸோ அதனால் ஒன்றும் பரவாயில்ல. பாலை வச்சு நல்லா வைப் பண்ணதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீம் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து டைட்டன் ஆகும் அண்ட் ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சன்டேன் ஆகாமல் இருக்கும்.
ஓகே கைஸ் இப்போ இந்த சன்ஸ்கிரீம் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றது வந்து பாத்திருப்பீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே போகும்போது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். வெளியே போகும்போது யூஸ் பண்றதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், இது வீட்டில் இருக்கும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணா மட்டும்தான் ரொம்ப வந்து டேன் ஆகாம வந்து நம்ம பாத்துக்கலாம். அண்ட் என்னதான் வந்து நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணணும். எல்லா வீடியோல வந்து சொல்ற மாதிரி இந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா சன்ல இருந்து நம்மளோட ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் டோனை நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் இருக்கு, அண்ட் ரைஸ் ஃபிளார் இருக்கு, கோகனட் மில்க் இருக்கு, அண்ட் மில்க் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெமடியும் நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. எவ்ரி 3 hours ஒன்ஸ் நீங்க ரீஅப்ளை பண்ணிட்டே இருங்க. வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரீஅப்ளை பண்ணுங்க. அண்ட் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நைட்டு வந்து இதை அப்ளை பண்ணிட்டு கூட வந்து படுக்கலாம். அந்த டேன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த சன்ஸ்கிரீம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video. Take care, bye.